தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஒப்பந்த புள்ளி கோரி அறிவிப்பு வெளியிட்ட விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதுகுறித்து முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். அதன் காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க ஒருபோதும் அரசு அனுமதி அளிக்காது என தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க டெண்டர் மத்திய அரசு டெண்டர் கோரிய நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நேரமில்லா நேரத்தில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்து பேசினார்கள். குறிப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், செல்வ பெருந்தகை, சதன் திருமலைக்குமார், ஜி கே மணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தின் மீது பேசி உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட மத்திய அரசிற்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொண்டனர். இதற்கு பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலமைச்சர் எவ்வளவு வேகமாக செயல்பட்டு உடனடியாக பிரதமரின் கவனத்தை ஈர்த்துள்ளார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும், அது நடவடிக்கை எடு வலியுறுத்தியுள்ளதாகவும், தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்தை அனுமதிக்காது என்பதை மத்திய அரசின் கவனத்திற்கு தெரிவித்துள்ளோம் என்றும், அதே போன்று காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்ட சட்டத்தில் எந்தவிதமான அம்சங்களை விட்டுவிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை மனசாட்சியுடன் எண்ணி பார்க்க வேண்டும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த செய்தி வந்தபோது நீங்கள் எல்லாம் எவ்வாறு அதிர்ச்சிக்கு ஆளானீர்களோ அதே அதிர்ச்சியில் தான் தானும் இருந்ததாகவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதி கடிதத்தின் நகலை நாடாளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் டி ஆர் பாலுவிடம் ஒரு பிரதி அனுப்பி சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து அரசின் எதிர்ப்பை கடிதம் மூலம் தர வேண்டும் என வலியுறுத்தியதாகவும், முதலமைச்சரின் கடிதத்திற்கு மதிப்பளிப்போம், கவலைப்பட வேண்டாம் என மத்திய அமைச்சர் கூறியதாக டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் எனவும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் நானும் டெல்டா காரன் எனவே இதில் உறுதியாக இருப்பேன் என தெரிவித்த அவர், டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க ஒருபோதும் அரசு அனுமதி அளிக்காது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.